بسم الله الرحمن الرحيم. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அனைவரும் இறைவனை வணங்குவதற்கும் இறைவனுக்கு வழிபடுவதற்கும் இறைவனுக்கு கட்டுப்படுவதற்கும் நிறைய ஆசைப்படுகிறோம். ஆனால் அடிக்கடி ஒரு காரணத்தை சொல்லிக் கொள்கிறோம், எமக்குள்ள வேலைப்பழு, எமக்குள்ள பிரச்சனை, எமக்குள்ள கஷ்டங்கள், இவைகளின் காரணமாக எம்மால் என்ன செய்ய முடிவதில்லை, ஒழுங்காக தொழ முடிவதில்லை, வணங்க முடிவதில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால் எம்மால் ஒழுங்காக அதாவது இறை வணக்கத்தில் ஈடுபட முடியாமல் இருக்கிறது. என்றால் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒவ்வொரு தரத்தை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான். கஷ்டப்பட்டு இந்த இடத்தில் வந்து நாம் உழைப்பதற்கெல்லாம் காரணம் எங்கள் குடும்ப பிரச்சனைகள், எமது நாம் சுமந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள், சுமைகள். ஒரு வருடத்தில் தீர்ந்துவிடும் என்று நாம் இங்கு வந்திருப்போம், ஆனால் 10 வருடமாகியும் தீராமல் என்ன செய்திருக்கும், அது இருந்திருக்கும். இப்படி பல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களோடு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் இறைவணக்கம் செய்வது என்பது எங்களுக்கு ஒரு பாரமான விஷயமாக தென்பட்டு கொண்டிருக்கிறது. என்னதான் சொன்னாலும் மார்க்க பணிகளோடு நாம் சேர்ந்து நடப்பதில் கொஞ்சம் பின்தங்கி கொண்டிருக்கிறோம். அதற்கான முக்கியமான காரணமே நாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலைப்பழுக்கள். சரி, இந்த வேலைப்பழுக்கள் எப்பொழுது முடிந்து நாங்கள் இறைவனை வணங்குவோம் என்று நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு உண்மை இருக்கிறது. வேலைப்பழு முடிகின்ற நேரம் உங்கள் வாழ்க்கையும் முடிந்திருக்கும். வேலைப்பழு என்றைக்கு முடிகிறதோ அது உங்கள் இந்த உலகத்தின் கடைசி நிமிடமாக இருந்திருக்கும், அது சந்தேகமே கிடையாது. அதுக்கு பின்னால் நம்ம இறைவனை என்ன செய்ய முடியாது, வணங்கவும் முடியாது. இது மனிதனுடைய ஒரு இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அல்ஹாகு முத்தகாதுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். உங்களை அதிகமாக தேடுகின்ற அந்த சிந்தனை பராக்காக்கி கொண்டே இருக்கும், அதாவது தூரமாக்கி கொண்டே இருக்கும். நீங்கள் கபர்களை சந்திக்கின்ற வரைக்கும் இந்த நிலை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இது பணக்காரனுக்கு மட்டும் உரிய குர்ஆன் வசனம் அல்ல, நிறைய உழைக்கக்கூடியவனுக்கு மாத்திரம் உரிய குர்ஆன் வசனம் அல்ல, எல்லோருக்கும் உரியது. ஒரு 1000 ரியால் நம்ம சேலரி எடுக்கிறோமா, எமக்கும் உரியது தான். 2000 எடுக்கிறோமா, எமக்கும் உரியது. ஏன், நாம் ஒவ்வொருவரும் 3000க்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னொரு பகுதிக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதாவது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இறை வணக்கம் என்று நான் இந்த தலைப்பை அதாவது தேர்ந்தெடுத்து உங்களுக்கு மத்தியில் சொன்னதற்கான காரணம், ஒவ்வொருவரும் அதாவது வாழ்க்கை பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் எல்லாம் முடிந்த பின்னால் நாம் இறைவனை வணங்குவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம் வீடுகள் நம்ம ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த காலம் வரைக்கும் நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு நாளில் இல்லாத பிரச்சனை இன்னொரு நாளில் உங்களுக்கு என்ன செய்திருக்கும், வந்திருக்கும். நாம் இவைகளெல்லாம் முடித்துவிட்டு வணங்க வேண்டும் என்று நினைத்தே ஒரு 10 வருடங்கள் எங்களை என்ன செய்திருக்கும், தாண்டி இருக்கும். நிச்சயமாக இந்த மாதிரி நேரங்களில் ஒவ்வொரு மனதிலும் ஒவ்வொரு சிந்தனை உண்டாகும், எனது பிரச்சனை யாருக்கு தெரியும், இவங்க தொலை சொல்லுவாங்க தான், நோம்பு பிடிக்க சொல்லுவாங்க தான், பயானுக்கு வாங்க என்று சொல்லுவாங்க, அர்ப்பணம் செய்யுங்க என்று சொல்லுவாங்க, ஏன் குடும்ப பிரச்சனை யாருக்கு தெரியும், சொன்னால் இவங்க செய்யவா போகிறாங்க என்கின்ற ஒவ்வொரு நியாயத்தையும் வைத்து கொண்டு தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க,
ஒதுங்குகிறார்கள். நம்மளோடு மார்க்க பணிக்கு அழைக்கக்கூடியவர்கள், மார்க்க விஷயங்களுக்கு வாங்க என்று சொல்லக்கூடியவர்கள், தொழுங்க என்று சொல்லக்கூடியவர்கள் நமது வாழ்க்கை பிரச்சனையை கேட்கிறார்கள் இல்லையே. கேட்டாலும் அவர்கள் பகுதியால் எந்த ஒரு உதவியும் எனது நடப்பதில்லையே. எனவே இவர்களுக்கு பின்னால் நாம் ஏன் போக வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை மிக முக்கியமான பிரதானமான காரணம். நான் அந்த வணக்க வழிபாடுகள் இபாதத்துக்கள் இருந்து தூரமாகுவதற்கான ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னொரு பகுதிக்கு நாங்கள் முன்னேற வேண்டும், நிறைய தேட வேண்டும் என்கின்ற சிந்தனை கபர்களை போய் அடைகின்ற வரைக்கும் எமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்போ நீங்களே நான் இந்த வணக்க வழிபாடுகளை சொல்வதற்கு முன்னால் நீங்களே சிந்தித்து பாருங்கள், நாட்டிலிருந்து 2 வருடத்தில் திரும்புவோம் என்ற முடிவோடு வந்தவர்கள் ஒரு 50% இருக்கிறார். நம்ம 2 வருஷத்தில் எல்லா பிரச்சனையும் முடிந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். நமக்கு சிலரி 2000 ரூபா அல்லது 1000 ரியால் நம்ம திரும்பி விடுவோம் என்று. இங்கே வந்து 10-15 வருஷமாகி இன்னும் பிரச்சனை முடியாதவங்க வைக்கிறார். ஆனால் வரும்பொழுது இருந்த பிரச்சனை அல்ல, வந்த பிறகு தோன்றிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம வந்த பிரச்சனை ஒரு 3 லட்சம் கடனுக்கு வந்திருப்போம், கடன் முடிஞ்சிருக்கும். 3 லட்சம் கடனுக்கு வந்திருப்போமே, அந்த கடன் முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு புதுசாக இன்னொரு 10 பிரச்சனைகள் உருவாகி இருக்கும். தங்கையை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், நான் திருமணம் ஆகிறேன் என்று சொன்னால் நம்மளுக்கு ஒரு வீடு வேண்டும், அல்லது என் தாயுடைய ஒரு நோய், அல்லது குடும்பத்தோருடைய நோய், அல்லது ஊரில் ஒரு பிரச்சனை, இப்படி ஏராளமான காரணங்கள் வந்த பின்னால் தோன்றியிருக்கும். நிறைய பேர் 2 வருஷம்தான் இன்ஷால்லா எல்லாவற்றையும் முடித்து விட வேண்டியதான் பெரும்பாலும் வாருது. ஆனால் 20 வருஷமாக சாதனை படைச்சிருவாங்க. சாதனைன்னா என்ன? சோதனைகள் என்ன செய்யும்? எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டிருக்கும். அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, குறைவான செலரி எடுத்தாலும் சரி, கூடுதலாக எடுத்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் அன்றாடம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த நியாயங்கள் என்ன செய்யுதுன்னா, எங்கட மனதில் அதை சொல்லி சொல்லி சொல்லியே இன்ஷால்லா நாளை, இன்ஷால்லா நாளை என்று சொல்லி கிட்டத்தட்ட நிறைய வருடங்கள் நாங்கள் கலைத்திருக்கிறோம். அப்போ பிரச்சனைகளை விட்டு மனிதன் வாழணும் என்று நினைத்தால் ஒரு காலமும் அவனால் விடுதலை பெற முடியாது. என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை பிரச்சனைகள் சோதனைகள் சூழத்தான் படைத்திருக்கிறார். இரவு பகலிலிருந்து விடுதலை பெற்ற பின்னால் தான் நான் வணங்குவேன் யாராவது சொன்னால் அதை எப்படி பிழை என்று சொல்லுவோமோ, எப்படி பிழை என்று சொல்லுவோமோ. சூடான காலம் எப்பொழுது வராமல் தொடர்ந்து ஒரு காலம் உருவாகுமோ அதுக்கு பின்னால் தான் நான் இறைவனை வணங்குவேன் என்று சொல்வீங்களோ. தூக்கத்தில் பற்று இல்லாமல் போன பின்னால் தான் நான் சுபகுதலுவேன் என்று சொன்னால் அது எப்படி அதிகமாக இருக்குமோ. பசி என்ற உணர்வே எனக்கு இல்லாமல் போனால்தான் நான் வந்து வணங்குவேன் என்ற உணர்வுக்கு நீங்கள் எப்போ வருவீங்களோ. இது மாதிரி நினச்சவங்க யாரும் அல்லாவை வணங்கப் போவதில்லை. ஏன்? இந்த உலகத்தை அல்லா பிரச்சனைகளோடு தான் படைத்திருக்கிறார். ஒன்று போகும், அந்த உங்களுக்கு பிரச்சனை ஒன்று வரும், அதுக்காக நீ போராடிக்கின்றிருப்பீங்க, ரிலீஸ் ஆகிடுவீங்க, சந்தோஷம், இன்னொரு பிரச்சனை உண்டாகும். மவுத்து வரைக்கும் இப்படி என்ன செய்யும்? ஒரு தொடரேச்சியாக சில விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கு. மவுத்து வரைக்கும் தொடரேச்சியாக இப்படி நடந்து கொண்டே இருக்கு. அல்லாஹு தஆலா சோதனையை சுன்னத்தாக வைத்திருக்கிறான், சோதனையை சுன்னத்தாக வைத்திருக்கிறான். சோதனை சுன்னத்துனா இந்த உலகத்தை படைச்சதே சோதனையாகத்தான். வல நப்ளுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களை நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு சோதித்து கொண்டே இருப்போம். அச்சத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், பொருளாதார குறைபாடை கொண்டு சோதிப்போம், நஷ்டங்களை கொண்டு சோதிப்போம், விவசாய இழப்புகளை கொண்டு சோதிப்போம், சோதித்து கொண்டே இருப்போம். அப்படி தொடர்ந்து சோதனை கொடுப்பது எனது வழிமுறைன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆனால் யார் இதில் பொறுமையோடு இருக்கிறார்களோ, யார் இதில் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் சுபசோபனம் சொல்லுங்கள், நலவு சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். சொல்லிவிட்டு யார் அப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, பொறுமையாளர்கள் யார் தெரியுமா? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, சோதனை ஏற்பட்டால் காலு அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் இறைவனுக்காகவே இருக்கிறோம், இறைவனின் பக்கமே திரும்பி சொல்லுவோம். நம்ம இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஜனாசால மட்டும்தான் சொல்றது, எங்களுக்கு அது மட்டும்தான் சோதனை. வணங்கிட்டா ஜனாசால மட்டும்தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுவோமே ஒழிய விவசாய நஷ்டம், பொருளாதார குறைபாடு எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் சொல்ல சொல்றான். எந்த இது நடந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்போ ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கடந்து கொண்டே இருக்கும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்ம அடிக்கடி நினைக்கிறோம் இவர்கள் நமது பிரச்சனைகளை கவனிக்கிறாங்களே, எங்களோட பிரச்சனை தெரியுமாண்டு. இந்த உலகத்தில் மிக உச்சகட்டமான இரக்கம் உள்ளவன் கருணை உள்ளவனாக இருந்தாலும் உங்களோட முழு பிரச்சனையை தீர்க்க முடியாது, உங்களோட முழு பிரச்சனையை புரிந்து கொள்ளவும் மாட்டான். உங்களோட பிரச்சனையை மிகவும் நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவும் உங்களை விட அல்லாஹு ரப்புல் ஆலமீன். உங்களை விட உங்களது பிரச்சனைகளை சிறந்த முறையில் விளங்கியிருப்பவன் அவன் தான். உங்களுக்கு அந்த பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தினான், தீர்ப்பதற்கான சக்திகளும் உள்ளவன் யார்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். உங்களோட பிரச்சனையை நீங்கள் ஒரு அளவில் புரிஞ்சிருப்பீங்க, ஆனால் அதை விட அது பாரதூரமானது அல்லது அதை விட அது இலகுவாக தீர்க்க முடியும் என்பதை புரிந்தவன் அல்லாஹு தஆலா.
அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், பிரச்சனைகள் முடிந்த பின்னால் இறைவனை வணங்குவோம் என்று யாராவது நினைத்திருந்தால், சிக்கல்களை பிரச்சனைன்ற எல்லா பிரச்சனையும் நினைக்க மாட்டாங்க, மெயினாக ஒரு அஞ்சு வச்சிருப்பாங்க, திருமணம், கடன், பொருளாதாரம் அப்படின்னு ஒரு பகுதி வச்சுப்பேன். இது முடிஞ்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்வேன், நல்ல முறையில் தவாவில் ஈடுபடுவேன், ஒரு வீடு கட்டுற வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த வீடு கட்டுற வேலை முடிஞ்ச பின்னால் டோட்டலியாக என் வாழ்க்கை இன்னைக்கு தவா தான், ரெண்டு பிள்ளைகள் இருக்கு, திருமணம் முடிக்கும் வரைக்கும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அது முடிஞ்ச பின்னால் முழுமையாக என்ன செஞ்சிருவேன், அர்ப்பணம் செய்து விடு என்று சொல்கிறதெல்லாம் செய்தான் எங்களுக்கு தர வாக்குறுதிகள். அப்படியெல்லாம் நடக்காது, வணங்கிட்டான் ஈடுபட்டால் இன்றைக்கே ஈடுபட்டால் தான், நாளைக்கு நம்ம அப்படி செய்வோம் என்று சொல்கிறது பிழையானது, இன்னொரு பிரச்சனை உருவாகும். அதனால் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்த பின்னால் நாம் வந்து என்ன செய்வோம், இறைவனை வணங்குவோம் என்றால் பிழை. சோதனையை நல்லா பதிஞ்சுக்கங்க, சோதனை என்பது இறைவனது சுண்ணத்திலே உள்ள விஷயம். சோதனை என்பது இறைவன் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருப்பான், ஒவ்வொரு பகுதியால் வந்து கொண்டே இருக்கும், நீங்கள் அதில் என்ன முடிவெடுக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக முதல் அம்சம். சோதனையிலிருந்து ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, விடுதலை பெற முடியும். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு நெருங்குகிறீர்களோ, எந்த அளவு மார்க்கத்தில் பற்றுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு இறைவன் உங்களை சோதித்து கொண்டே இருப்பான். மார்க்கத்தில் பற்று குறைவுகள் சோதனை குறைவாக இருக்கும், மார்க்கத்தில் பற்று கூடினா சோதனை அல்லாஹுத்தால கூட்டுவான். காரணம் என்ன, மார்க்கத்தில் பட்டு கூடுறன்னா நீங்கள் ஒரு ஒப்பந்தம் வைக்கிறீங்க, யா அல்லாஹ் உன்னை நான் கூடுதலாக விரும்புகிறேன், உன்னை நான் கூடுதலாக விரும்புகிறேன், உங்களை திருமணம் முடிக்க நான் விருப்பம் என்று சொல்லி ஒரு பெண் சைடால் விருப்பம் வந்துட்டால், ஊரில் உள்ள எல்லா பெண் குடும்பத்தையும் டெஸ்ட் பண்ணுறதை விட அந்த குடும்பத்தை என்ன செய்வோம், டெஸ்ட் பண்ணுவோம். ஏன், நம்மளோட வாழ்க்கை மனைவியாக போகிறா, அதனால் நல்லவளா கெட்டவளா, எங்கே படித்தால் எப்படி, நிறைய இன்சல்ட் கொடுத்துக்கிட்டே இருந்து முடிவில் தான் நம்ம என்ன செய்வோம், செலக்ட் பண்ணுவோம். இது நம்ம சாதாரண தற்காலிகமான திருமணத்துக்கு. இறைவனை நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறேன், அதான இபாதத்துக்கு அர்த்தம், இறைவனை நான் விரும்புகிறேன், யாரில் உன்னை வணங்க போகிறேன்னு சொன்னால், அப்போ நீ என்னை உண்மையாக விரும்புறியான்னு டெஸ்ட் பண்ணுவதற்கெல்லாம் நிறைய சோதனை கொடுப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துநாசி பலான் அல்அம்பியா சும்மல் சாலிஹூன் சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், அதாவது கூடுதலாக சோதிக்கப்படுகின்றவர்கள் நபிமார்கள், அதற்கு பின்னால் நல்லவர்கள், அதற்கு பின்னால் யாரெல்லாம் அவர்களை போன்று வாழ முயற்சிக்கிறார்களோ அவர்கள், இது கூடுதலாக சோதிக்கப்படுகின்றவர்கள். அப்போ நீங்கள் மார்க்கப்பட்டோடு எந்த அளவுக்கு வாழ நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா சோதனைகளை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். சோதனை முடிவதில்லை, சோதனை முடிஞ்ச பின்னால் தான் இறை வணக்கம் என்று நினைச்சிங்கன்னா அது பிள்ளை. இரண்டாவது, நாங்கள் நம்மளே வந்து என்னது கவனிக்கிறாங்களே, எங்களோட பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா, வாங்கன்னு கூப்பிடுவாங்க, ஆனால் நாம் படுற மனவேதனை எங்களுக்கு தெரியுமா, நீங்கள் உங்களே பயானுக்கு வாங்க, ப்ரோக்ராமுக்கு வாங்க, மார்க்கத்தோடு கலந்துக்கங்க என்று சொல்கிற டைமில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு கவலையில் இருப்பீங்க, பெரிய ஒரு மனவேதனையில் இருப்பீங்க, இவங்க விளங்காமல் கூப்பிட்றாங்கன்றலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்களும் விளங்கலை, விளங்காது. ஏன், என்னை விட என் பிரச்சனை இந்த உலகத்தில் புரிந்து கொள்ளக்கூடியவன் அல்லாஹ் தான். அதை அடிமனதில் வைங்க, உங்களை வந்து யார் உச்சகட்டை இறக்க காட்டினாலும் சரி, மனசில் பதிஞ்சுக்கங்க, மனைவியாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும், இந்த உலகத்தில் உங்களை விட ஒரு பிரச்சனையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவன் இருப்பானாக இருந்தால் அது அல்லாஹ் மட்டும்தான். நீங்கள் மனைவிட்ட அழுதுருப்பீங்க, தாய்கிட்ட அழுதுருப்பீங்க, நண்பர்கள்ட்ட அழுதுருப்பீங்க, குறைகளெல்லாம் சொல்லியிருப்பீங்க, கஷ்டங்களெல்லாம் சொல்லியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு வீரியத்தோடு சொன்னீர்களோ அதே வீரியத்தில் ரிசால்ட்டு தரக்கூடிய ஆற்றலை மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அவர் எவ்வளவு உங்களுக்கு விருப்பத்துக்குரியவராக இருந்தாலும் சரி, யார் உங்களுக்கு ஆறுதல் தருவோம், அதனால தான் நான் அடிக்கடி இந்த வெளிநாட்டிலே வாழக்கூடிய சகோதரர்கள் அடிக்கடி புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ஏன் அடிக்கடி அவங்க விரக்தி அடைவார்கள், நிம்மதி இல்லாமல் போவாங்க, ஏன் குடும்பத்தை விட்டு தூரமாகிக்கிறாங்க, பெரும்பாலானவர்கள் குடும்பத்தை விட்டு தூரமாக இருக்கிறார்கள், கடுமையாக உழைப்பார்கள், உழைத்து ஒரு பெருநாள் நெருங்கி வந்து விட்டால் கஷ்டப்பட்டு உழைச்சி பொருளாதாரத்தை சேர்த்து வீட்டில் பிள்ளை இருக்குது, அவங்க கேட்பாங்க இவங்க கேட்பாங்க, அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளிநாட்டில் எப்படி இருக்கிறோம்ன்றது தெரியாது, வெளிநாட்டில் இருக்கணும், சவுதியில் இருக்கிறார் விளங்கிட்டான், என்ன கஷ்டம்னு தெரியாது, அதனால் அவங்க ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் எதிர்பார்ப்பாங்க, வெளிநாட்டில் உள்ளவன் பெருநாளுக்கு எப்படி உடுக்கணும், அதுதான் அவங்களோட சிந்தனை, விளங்கிட்டான். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, அதை வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்கிற இறக்கத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டை சேர்த்து கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அனுப்பி வச்சு, ஒரு 50,000 வைங்க இலங்கை பெருமதிக்கு அல்ல இந்தியா பெருமதிக்கு ஒரு 50,000 வைங்க அனுப்பி வச்சுட்டீங்க, அங்கே போய் சேர்ந்தால் அவங்களுக்கு அவங்க ஒரு 70,000 டாக்கெட் வச்சுப்பான், நீங்கள் எப்போ எதை அனுப்பினாலும் அதை விட கூட தான் அவங்க டாக்கெட் வச்சுப்பான், அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். நீங்கள் இந்த பையனை போன தடவை விட 100,000 அனுப்போம்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், 120,000 டாக்கெட் வச்சுருப்பான், அது நீங்கள் தைரியமாக முடிவெடுங்க, விளங்கிட்டா இன்றைக்கு நாம் நிறைய அனுப்புகிறேன் நீங்கள் நினைப்பீங்களே, அந்த நிறையை விட ஒரு மடங்கு கூட தான் அவன் டாக்கெட் வச்சுப்பான், அது இயற்கையாக நடக்கக்கூடிய, நீங்கள் சந்தோஷமாக பெரிய அமௌண்ட் அனுப்புகிறேன் அனுப்பிடுவீங்க, அனுப்பினா அடுத்த நாள் கோல் எதிர்பார்ப்பீங்களா இல்லையா, பிறநாள் நாள் சந்தோஷமாக பேசணும்னு கோல் வராது, நம்ம 150,000 அனுப்பிக்கணும் ஒரு கோல் வரலையே என்று கூறும் அந்த நேரம் என்ன செய்வீங்க, மாலையில் உங்களோட பெருநாள் எப்படி இருக்கும், ஒரு வித்தியாசமான பெருநாளாக இங்கே இருக்கு, ஊரில் உள்ள பெருநாளாக இருக்காது, அது எல்லாம் முடிஞ்ச பின்னா ஒரு ஈவினிங் என்ன செய்யுங்க, ஒரு கோலன் அடிப்பீங்க, என்ன கோல் எடுக்கல, இல்லை அந்த உடுப்பு வாங்கினத்தில் சல்லி பணம் போதான் போயிட்டா தான் நீங்கள் கோல் எடுப்பீங்க தானே என்று இருந்தேன்னு சொல்லுவோம், உங்களுக்கு எப்படி இருக்கும்,
அடைய அனுப்பினத்தில் ஒரு 1000 ரூபாய் போட்டு ஒரு கோல் எடுக்கிறதுக்குரிய மனநிலை அவங்ககிட்ட இல்லை. அதுக்காக உங்களோட இறக்கம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவர்களிடத்தில் அது இல்லை. நீங்கள் 1 ரூபா தர்மம் செய்தாலும் 1 லட்சம் தர்மம் செய்தவனை விட பார்க்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் 1000 ரூபாய் தர்மம் செய்கிறீங்க, ஒரு ஆள் 1 கோடி தர்மம் செய்கிறாரு. எமௌண்ட்டையே பார்க்காம உள்ளத்தை பார்க்குறவன் அல்ல. எமௌண்ட்டையே பார்க்காம எனக்காக வேண்டி இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற 1500 ரூபாவில் 50 ரியால இவன் போட்டிக்கிறான் என்பதை பார்ப்பவன் அல்ல. உங்களோட சிரமங்கள், உங்களோட போராட்டங்களுக்கு பின்னால் நீங்கள் செய்கிற தர்மங்களுடைய எமௌண்ட்டை பார்க்குறவன் அல்ல. எமௌண்ட்டை பார்க்குறது சமூகம், உலகம், குடும்பம். இதை நல்லா மனதில் வைங்க. ஆனால் நம்ம அந்த இறைவனை என்ன செய்கிறோம், மறக்கிறோம். இதைத்தான் நினைவு வச்சுருக்கிறோம். அதனால் நம்ம மீது இறக்கம் காட்டும். நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரி, இன்னும் நீங்கள் பாருங்கள், திருப்தியான ஒரு வாழ்க்கை வந்து திருப்தியாக நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு இல்லை, மேக்சிமமாக திருப்தியான என்ன வார்த்தை வரும், பரவாயில்ல ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்ருவாங்க. உங்களுக்கு அப்படி காந்து அது உள்ள வந்து என்ன செய்யும், வேதனை இருக்கும். நம்ம பெரிய அமௌண்ட்டை அனுப்பினதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும், எல்லாருக்கும் போதும், அடுத்த குடும்பத்துக்கும் போதும்னு நினச்சி அனுப்புகிறோம், பரவாயில்ல நம்ம ஒரு மாதிரியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ருவாங்க. நம்ம என்ன செய்யும், வேதனையாக இருக்கு, நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. நீங்கள் இருக்கிற பேரில் நீங்கள் ஒரு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, அவங்க வந்து இன்னொட போடுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிறாரு, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறேன்னு நான் சொன்னேன், அதோடு அவர் சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறோம் அவருக்குன்னு அந்த பிரச்சனை உங்களோட தலையில் கொண்டு போடுவாங்க. நீங்கள் அவர் மீது கொண்டு வந்து வச்சு இறக்கத்துக்காக என்ன செய்வீங்க, இதுக்காக வேண்டி இன்னொரு கடன் படுவீங்க. நிறைய பேர்கிட்ட 2 வருஷம் 20 வருடமாகத்துக்கு இதுதான் காரணம், ஏன் ஏகப்பட்ட பிரச்சனை உங்களோட தலையில் வந்து நிற்கிது. அப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, நம்ம குடும்பம் நம்மளோட இறக்கமாக இறக்கம் இல்லாமலாம் இல்லை, அவங்க உங்களோட கவலையை நினைக்கிறாங்க, நீங்கள் படுற நீங்கள் வந்துடுங்க என்னத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுருவோம்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றையும் விட உங்களில் அவதானமாக இருக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால தான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அல்லாஹுத்தால எதை அவதானிக்கிற இடத்துக்கு பாருங்க, நிறைய தர்மங்களை எடுத்து பாருங்க. அல்லாஹுக்கு கொடுக்குறோம்ன்றமே, அல்லாஹுக்காவினி கொடுக்குறோம்ன்றோம், நிறைய தர்மங்கள். அபூபக்கர் நாங்கள் செஞ்ச தர்மங்கள் இவ்வளோ பெரிய தர்மங்கள், வீட்டில் உள்ள முழுசாக கொண்டு வந்து வச்சார். அதே போல் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு செஞ்ச தர்மம் என்ன, வீட்டில் உள்ள அரவாசை கொண்டு வந்து வச்சார். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பெரிய பொருளாதாரத்தை செலவழிச்சாங்க. இப்படியே நிறைய பேர் செலவழித்து வைக்கிறாங்க. ஒரு வார்த்தை குர்ஆனில் நீங்கள் காணுவீங்களா அவரை பாராட்டி, பாராட்டுக்குரிய வேலை எல்லாம் இல்லை, பாராட்டுக்குரிய வேலை. ஆனால் குர்ஆனில் ஒரு வசனம் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நேரடியாக காண மாட்டீர்கள். ஆனால் அல்லாஹ்வுத்தல எதை பாராட்டினா தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு போக போகிறாங்க. தபூக் யுத்தத்துக்கு போக போகிற நேரத்தில் நிறைய பேர் தர்மங்களை கொட்டோ கொட்டோ வந்து கொட்டுறாங்க. ரசூலாங்க அறிவித்தாங்க யூரோப் பயணம் போகிறோம், அதனால் வாகனம் சொந்தமாக இருக்கணும், உணவும் அவங்களே கொண்டு வரணும்ட்டாங்க. இங்கே பைத்துல் மால் இந்த தருவதற்கு இல்லை, யுத்தத்துக்கு வருகின்றவர்கள் ஆயுதங்கள் வாகனங்கள் செலவெல்லாம் அவங்களே பார்த்துக்கொள்ளணும், அவங்கவுங்க கொண்டு வரணும்னு சொன்னாங்க. கஷ்டமாகிட்டு சில ஏழைகளுக்கு எல்லாம் கஷ்டம் தருகிறான் சுமக்க வைக்கிறான்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க, இறக்கத்தை பார்க்குறீங்களா இறைவனுடைய. இறைவன் அதை அப்படி வச்சுக்கிறதுக்கு காரணங்கள் இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு சிலர் வாராங்க அல்லாஹ்வின் தூதரே, எங்கள்கிட்ட வாகனம் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, வேறுவாக என்னது பணமெல்லாம் இல்லை, உணவு எடுத்துகிட்டு போவோம், ஆனால் நாங்கள் ஜிஹாதுக்கு வர வேண்டும், எங்களுக்கு ஜிஹாதுக்கு வரோம்னு ஆசை இருக்கிறது, அதனால் எங்களை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது, இங்கே வந்து வசதி இல்லை, அவ்வளோ தூரம் போய் வர ஒரு மாத கால பிரயாணமெல்லாம் நடக்கும், அதனால் அதுக்கான வசதியெல்லாம் இல்லை, அதுக்கான முழுமையான வசதி இல்லை, நீங்கள் வரவானான்ட்டான். பல முறை பேசி பார்க்குறாங்க வரவானான்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ சொல்லாங்க திருப்பி அனுப்ப, இந்த எல்லாரும் ஜிஹாதுக்கு போகிறாங்க, நம்மளுக்கு இந்த வெறும் பொருளாதாரம் இல்லாததுனால நம்மளுக்கு போக முடியவில்லை என்று கண்ணீர் விட்டு அழுதார்கள். கண்ணீர் விட்டு அழுது கொண்டு போனார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அழுது நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு போராடுவதற்கு வசதி இல்லை என்பதால் ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்புறாங்கன்னு அழுதுட்டு போனாங்க. எத்தனையோ தர்மங்களை சொல்லாத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வலா அலல்லதீன இதாமா அதௌக்கலி தஹ்மிலஹும் குல் தலா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி தவல்லவ் வ அயுனுஹும் தஃபீது மின தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மிம்மா யுன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே குற்றம் கிடையாது, இவர்களெல்லாம் உம்மிடத்திலே வந்து எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று கெஞ்சிய நேரத்தில் நீங்கள் முடியாது என்று சொன்ன பொழுது கண்ணீர் மல்க சென்றார்களே, கண்ணீர் வடித்து சென்றார்களே, அவர்கள் மீது எந்த குற்றமுமே கிடையாது, அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் நல்ல வாக்குறுதி சொல்லி அவர்களுடைய கண்ணீரை அல்லாஹ் ஞாபகப்படுத்தி அல் குர்ஆன் வசனம் இறக்கினார். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க ஏய்க்கிறாங்க, வேதனையில் தான் அவங்க எரிக்கிறாங்க, ஆனால் அவருடைய மார்க்கப்பற்ற இறைவன் அப்படி உச்சகட்டமாக எடுத்து பார்க்குறான். பெரும்பெரும் தர்மங்களை சொல்லாத அல்லாஹு தாலா இதை சொல்லி காட்டுகிறான். அதனால தான் குர்ஆனில் சொல்கிறான், வல்லதீன தபவ்வ உத்தார வல் ஈமான மின் கபலிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம்
ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. الله تعالى சொல்லுகிறார் அதாவது அன்சாரிகள் இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா தங்களுக்கு தேவை இருந்தாலும் தன் சகோதரனை அதற்கு உரிமை படைத்தவனாக கருதக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் காரணம் அவர்கள் உள்ளத்திலே உள்ள கஞ்சத்தனத்தை விட்டும் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் சின்ன தர்மங்கள் அல்லாஹ் தஆலா சிறிய தர்மங்களை அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது முதலாவது வணக்க வழிபாடுகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னாலே மனநிலையில் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தடங்களை அகற்றிக்கொள்ளணும் அதை முதல் தடம் தான் நான் சொன்ன மாதிரி சோதனைகள்லாம் முடிஞ்ச பின்னால் இறைவனை வணங்குவோம் என்ற சிந்தனை அது என்னிடத்திலும் இருக்கும் உங்கள்கிட்டையும் இருக்கும் ஏன்னா வாழ்வாதார பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதை முடிச்ச பிறகு வணங்கும் பணக்காரன் வந்து உழைப்பில் பிஸியாக இருப்பான் அதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு செய்வோம்னு நினச்சிட்டு இருப்பான் ஏழைகள் உழைக்க வேண்டும் என்பதில் பிஸியாக இருப்பார்கள் ஏன் தேவையின் காரணமாக முடித்த பின்னால் வணங்க இயலாது முதல் அம்சம் இரண்டாவது நம்ம யாருக்காக உழைக்கிறோமோ கஷ்டப்படுகிறோமோ அவங்களாம் உழைக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய கஷ்டத்தை பார்க்குறாங்க இல்லையே கேட்குறாங்க இல்லையே வெறுமனே மார்க்க சப்ஜெக்டை மட்டும் தான் சிந்திக்கிறாங்களேன்னு அப்படி இல்லை உங்களது விஷயங்களை மிகவும் இரக்கமாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் மனைவி குடும்பம் சமூகம் உங்களை விரும்பக்கூடிய நண்பர்களை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவா அதுக்கான சில செய்திகளை நான் சொல்லி கண்டிக்கிறேன் இந்த செய்தி ஆதாரமா இல்லையா எவ்வளவு பெரிய ஒரு செய்தி அது இன்னொரு செய்தியை பாருங்க ஜுலைபீப் ரதியல்லாஹு நபித்தோழர் சஹி முஸ்லீமிலே பதியப்பட்ட ஒரு செய்தி இந்த நபித்தோழர் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே கூட ஒரு ஸ்டாண்டர்டாக மதிக்கப்படவில்லை மதிக்கப்படல சமூகத்தில் அது இயல்பு அது மனித குணங்கள்ல உண்டு என்ன அந்தந்த மக்களை அந்தந்த தரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இயல்பான உண்டு இந்த நபித்தோழர் ஒரு சாதாரண நபித்தோழராக இருந்தார் பெரிய அளவில் சமூகத்தில் பொருளாதாரத்திலேயோ பெரிய அறிவிலையோ பெரிய ஒரு லீடர்ஷிப்லையோ ஒரு தகுதியில் இருக்கல ஆனால் சாதாரண நபித்தோ அல்ல யாரை பார்க்குறான்னு பாருங்க சாதாரண நபித்தோடு இந்த தரத்தை வச்சது யாரு அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் அவர் வச்சார் ஆனால் அவர் அதை வச்சு அவர் நம்பிக்கை இழக்கலை ஒரு முறை யுத்த களம் உஹத் யுத்தம் உஹத் யுத்தம் நடந்தெல்லாம் முடிஞ்ச பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் தஃக்கிதுன மின் அஹத் யாரையாவது நீங்கள் காணலையான்னு கேட்குறாங்க நபித்தோழர்கள் சுகதாக்களை எல்லாம் மிஞ்ச எஞ்சிய சுகதாக்களெலாம் எடுத்துகிட்டு வரான் அல்லாஹ்வின் தூதரே எல்லாரையும் எடுத்துட்டோம் ரசூலுல்லாஹி மறுபடி ஹல் தஃக்கிதுன மின் அஹத் சுகதாக்களை தேடுங்கன்றான் தேடுறேன் யார் இம்பார்ட்டண்டாக அது காணுவாங்க தேடுவாங்க ஆனால் பார்வையும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமே அதனால் அவங்கள தேடுறாங்க தேடின அடிப்படையில் ரெண்டாவது அதில் என்ன செய்யுது கொஞ்சம் பேரை கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் சொல்கிறது ஹல் தஃக்கிதுன மின் அஹத் ரசூலுல்லாஹி மனசில் ரெண்டு மூணு பேரை வச்சுக்க நினைக்கிறான் வணங்கிதா ரசூல் தலைவரை பாருங்கள் எப்படி இருக்கிறாரண்டு தேடுறாங்க மூணாம் முறையும் தேடிட்டு வராங்க எல்லாரும் முடிஞ்சு ரசூலாங்க எழுப்பினாங்க வலாக்கின் நீ அக்குதி ஜுலைபீபா நான் ஜுலைபீபை காணவில்லையேன்னு கேட்டான் ரசூலா நீங்கள் எல்லாரும் முடிஞ்சன்னு சொல்கிறீங்க அந்த ஜுலைபீபி என்ற அந்த கணக்கெடுக்கப்படாத லெவலில் இருந்தான்னு சொன்னனே அவரை நான் காணவில்லையே ரசூலாங்க யாரும் ஞாபகம் வச்சுருக்கிறான் ஏன் அவரை மறக்கலை எழுப்பினார்கள் நபி அவர்கள் நபி அவர்கள் தேடி போனார்கள் அந்த களத்துக்குள் ரசூல் ஸல்லல்லாஹு தேடி போனால் ஒரு இடத்தில் காபிர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அணியில் அவர் இருக்கிறார் எப்படி இருக்கிறாரு ஒரு ஏழு பேர் அவருக்கு சூளை விழுந்திக்கிறாங்க இறந்து காபிர்கள் ஏழு பேர் விழுந்திக்கிறாங்க இவருடைய கைகள் ரெண்டும் வெட்டப்பட்டு இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த ஏழு பேரோடு போராடி அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவங்களே வெட்டிருக்கிறார் இவரை யாரோ என்ன செஞ்சுக்கிறாங்க அங்கனைக்கு வெட்டிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கையால் அவர் எடுத்தான் அந்த சஹாபி சொல்கிறாரு அவரது இரண்டு கரங்களாக நபியவர்களுடைய இரு கரங்களும் இருந்தன ரசூல் அங்கே எடுத்தாங்க குழியில் இறக்கினாங்க இறக்கிட்டு சொன்னாங்க ஹாதா மின்னி வ அன மின்ஹு நான் இவரை சேர்ந்தவர் இவர் என்னை சேர்ந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நான் கேட்கிறேன் சஹி முஸ்லீமில் ஜுலைபீபியோட நபித்தோடைய வரலாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வை சரியாக விளங்கி வச்சிருந்ததுனால தான் பெரிய போராட்டம் அளித்தவர்களுக்கு மட்டும் பேர் லிஸ்ட் வரலை எல்லாருக்கும் உரிய பேர் லிஸ்ட் தான் செஞ்சிருக்குது வந்திருக்கிறமே நாங்கள் மறந்து விடக்கூடாது ஆனால் நாங்கள் எப்படி நினைக்கிறோம்டா மக்கள் எங்களை எப்படி பார்க்குறாங்களோ அதுபோல தான் அல்லாஹ் எங்களை பார்க்குறான்னு நினைக்கிறோம் நான் கேட்குறேன் இந்த தரத்தையும் நம்முடைய உழைப்பில் கஷ்டத்தையும் ஒருவருக்கு பொருளாதாரத்தை ஒருவருக்கு கூட்டி ஒருவருக்கு குறைச்சி வச்சவன் யார் அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா அப்படி வச்சுட்டு அல்லாவே அப்படி பார்ப்பானா ஒரு நாளும் இல்லை அல்லாஹு தஆலா நமது பொருளாதாரங்களை வைத்தோ நமது வந்து அதிகாரங்களை வைத்தோ நமது விஷயங்களை வைத்தோ எங்களுடைய இஹ்லாஸை அல்லாஹு தஆலா பார்க்குறான் எமது ஆர்வத்தை அல்லாஹு தஆலா பார்க்குறான் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் முதல் விஷயம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாங்கள் இறைவனை வணங்குவது இறைவனுக்காக இந்த உலகத்தில் எனது கஷ்டங்களையும் எனது வேதனைகளையும் எனது துன்பங்களையும் மிகவும் புரியக்கூடிய ஒருவன் ரப்புல் ஆலமீன் மிகவும் அறிந்திருக்கக்கூடிய ஒருவன் ரப்புல் ஆலமீன் என்பதை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும் நம்ம அதை விளங்காமல்
ஏனைய விஷயங்களை பற்றி யோசிப்பதற்கிறதே எமது வணக்க வழிபாடுகளை விட்டு எங்களை என்ன செய்யும்? அது தூரமாக்கும். எமது வணக்க வழிபாடுகளை விட்டு அது எங்களை மிகவும் தூரமாக்கும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நிறைய பேரை தனது தஅவா களத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், அடையாளம் கண்டிருக்கிறார்கள், தேடி இருக்கிறார்கள். இப்ப இது இரண்டாவது அம்சம். அதாவது அல்லாஹு தஆலா எங்கள் மீது இரக்கமாக இருக்கிறான்னு வைங்க. எமது செலவீனங்களில் எமது கஷ்டங்களை தான் இறைவன் பார்க்கிறான். எமௌண்ட் எல்லாம் அல்லாஹு தஆலா எவ்வளவு வருது, எந்த மாதிரி வருது, அல்லாஹு தஆலா என்ன செய்வதில்லை பார்க்கவில்லை. அல்லாஹு தஆலா பொறுத்த வரைக்கும் கண்ணியவான்களில் எல்லாம் மிகவும் பெரிய கண்ணியவான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், லையனா அல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் கொடுக்கிற குர்பானுடைய இறைச்சிகளோ இறைச்சிகளோ இரத்தங்களோ என்னை வந்து அடைவதில்லை. வலாக்கின் எனாலு தக்குவாவின்கும், உங்களோட தக்குவா தான் என்னை வந்து அடைகின்றன. நூறு ஒட்டகம் கொடுத்த என்பதை இறைவன் பார்ப்பதில்லை, ஒரு ஒட்டகம் கொடுத்தவனுடைய இறையச்சத்தை தான் இறைவன் என்ன செய்கிறான், பார்க்கிறான். அது இறைவனுடைய ஒரு பார்வை. ஏழைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இறைவனது பார்வை சமனானது. அதனால் கஷ்டத்தில் நம்ம பெரிய இது கொடுக்க முடியவில்லையே நினைக்க வேணாம். நம்மளால் எவ்வளோ இந்த தவா களத்தில் பங்களிப்பு செய்ய முடியும் என்பதை பாருங்கள். இரண்டாவது அம்சம் சகோதரர்களே. மூன்றாவது, இப்போ வணக்க வழிபாடுகளில் நம்ம இந்த பின்னணியோடு ஆர்வத்தோடு செயல்பட்டோம் என்று சொன்னால், கஷ்டங்களோடு கஷ்டங்களாக தொழ பழகுவது, கஷ்டங்களோடு கஷ்டங்களாக துவா செய்ய பழகுவது, கஷ்டங்களோடு கஷ்டங்களாக மார்க்க பணிகள் ஈடுபடுவது, இப்படி ஒரு சிரமத்தை நம்ம உண்டாக்கணும் என்று வைங்களே, அல்லாஹ் எங்கள் மீது மிகவும் கருணையுள்ளவனாக இருப்பான். நான் இதற்கு உங்களுக்கு பெரிய விளக்கங்களை நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை முன்மாதிரியை மாத்திரம் நான் உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அவ்வளவுதான் இந்த இடத்துல நான் சொல்ல நினைக்கிறேன். நிறைய சம்பவங்களை சொல்ல விரும்பவில்லை. இந்த உலகத்தில் ஏழைகள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரே ஒரு தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பணக்காரர்களை சேர்ப்போமா, ஏழைகளை சேர்ப்போமா, பெரிய பிஸ்னஸ்மேனில் சேர்ப்போமா, ஏழைகளை சேர்ப்போமா, ஏழைகளை சேர்ப்போம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பணம் என்பது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருள். பணம் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு பணியும் செய்ய முடியாது. எந்த ஒரு பணம் படைத்தவர்கள் அந்த பணத்தை இந்த இஸ்லாத்திற்கும் உதவியாக பயன்படுத்துகின்றார்களோ, தாங்களும் அனுபவித்து இஸ்லாத்துக்கும் உதவியாக பயன்படுத்துகிறார்களோ, அவர்கள் அல்லாவிடத்தில் உயர்ந்த தரஜாவில் இருப்பார்கள். ஏன், ஒன்று சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டு வசதி கொடுக்கப்பட்டு அதில் பற்று இருந்தும் இந்த சமுதாயத்துக்கு செலவழித்தாங்களே. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கப்படுகிறது, மாஹி அஃதலு சதக்கா, சதக்காவில் சிறந்த சதக்கா எது என்று கேட்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாவின் மீது ஆணையாக, யாரெல்லாம் கஞ்சத்தனத்தோடு கொடுக்க மனசு இல்லாமல் அதில் ஒரு தேவை இருந்தும் தர்மம் செய்கின்றார்களோ அதான் சிறந்த சதக்கான. எப்படி கொடுக்க மனசு இல்லை, கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கிறது, அது தேவையும் தான். இந்த ரெண்டுக்கு மத்தியிலும் பரவல் அல்லாஹு தஆலா தருவான். எந்த தர்மம் செய்கின்றார்களோ அதான் சிறந்த தர்மம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், உள்ள போராட்டத்துக்கு ஒரு கூலி, உள்ளத்திலே உள்ள போராட்டத்துக்கு ஒரு கூலி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுங்க. நீங்கள் எந்த சோதனையை எதிர்பார்க்குறீங்க அந்த சோதனை அவர்கிட்ட இருக்கும். நீங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன சோதனை அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்க்க நினைக்கிறீர்களோ அந்த சோதனை அனைத்தும் ரசூல் நாங்களே இருக்கும். அவரை அனாதையாக பார்த்தா அனாதையாக பார்க்கலாம். விளங்கிட்டா, நீங்கள் அதை என்ன என்ன அடிப்படை நீங்கள் ரசூலாக பார்க்க நினைக்கிறீங்களோ அதுக்கு அந்த ரசூலாங்களோட வாழ்க்கையை நான் உதாரணம் சொல்லி உங்களிடத்தில் நான் அந்த சிரமங்களுக்கு மத்திய நபியர்கள் செய்த மார்க்க பணியை மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள், பெரிதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, சுருக்கமாக சொல்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். பிறக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனாதை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அனாதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பால் குடிப்பதற்காக, அதாவது அந்த காலத்தில் ஒரு வளமை இருந்ததே கிராமப்புறங்களில் அனுப்புறது, நபியை அப்போ தேடி வருவாங்க, குழந்தைகளை தேடி வர ஒரு சீசன் இருக்கும். அப்படி சீசனில் தேடி வந்த நேரத்தில் நபி அவர்கள் நிறைய பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் அன்றைக்கு வச்சுக்கோங்க, அப்போ நிறைய பேர் எடுத்துக்கிட்டு போகிறாங்க, வசதியானவங்க நல்ல கௌரவமானவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்க யாரும் முன் வரவில்லை, அவர் அனாதை. விளங்கிட்டான், அதனால் அந்த இடத்த வந்து பெரிய ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காது, வாப்பா இல்லை அப்படி என்பதனால நபி அவர்களை எடுத்துக்கொண்டு போக யாரும் முன் வரவில்லை. கடைசியில் தான் ஹலீமத்து சாதியா அவர்கள் என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் கிடைக்காதனால எடுத்தார்கள். ஆரம்பம் எடுத்தாங்க, ஆனால் அல்லாஹு தஆலா அவர் ஒரு பரக்கத்து பொருந்திய ஒரு மனிதர் என்பதை காட்டினா வரலாறுல எடுத்தாங்க. அதுக்கு பின்னால் அதை உணர்ந்தார்கள். அப்படி ஆரம்பம் இப்படி இருக்கிறது, நம்ம ஆரம்பம் இப்படி இருந்தால் அதை எவ்வளோ விரக்தியான ஒரு செய்தியாக பதிஞ்சிருப்போம். ரசூலுல்லாஹ் விரக்தியாக எங்கேயும் பேசவே இல்லை. அதை பற்றி முதலாக விரக்தி அடையக்கூடாது சகோதரர். நிறைய பேருடைய வீக் என்ன தெரியுமா, விரக்தி அடைஞ்சிரு நம்ம அப்படி அப்படியே நம்ம ஏன் என்னையே விரக்தி அடைய வேண்டும், எனக்கு இந்த நிலையை தந்தவர் ரப்புல் ஆலமீன், அவன் என் மீது இறக்கமாக இருக்கின்ற பொழுது நான் ஏன் விரக்தி அடைய வேண்டும் என்று கேட்குறேன். ரசூலுல்லாஹ் அப்படி தான் இருந்தார்கள் பாருங்கள். ஒன்று, இரண்டாவது, சிறிய வயதிலே தாயை என்ன செய்தார்கள்,
இழந்தார்கள். அப்ப என்னன்னா அநாதை மட்டுமல்ல அநாதரவானவர்களாக செய்தார்கள் அவர்கள் இருந்தார்கள். பின்னர் அபூ தாலிபுடைய கண்காணிப்பிலே நபியர்கள் வளர்ந்தார்கள். அதனால் சாதாரணமாக படிக்க கிடைக்கக்கூடிய ஆற்றல் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எழுத தெரியாதவராக வளர்ந்தார், வாசிக்க தெரியாதவராக வளர்ந்தார். ஏன்? அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எழுத தெரிந்திருக்கு, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எழுத தெரிந்திருக்கு, அலி ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எழுத தெரிந்திருக்க, அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத தெரிந்தவராக இருக்கவில்லை. அப்படின்னா என்ன? அவருக்கு அடிப்படை கல்வியெல்லாம் கிடைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி அறிவற்றவராக அவர் செஞ்சார் வளர்ந்தார். எழுத்தறிவற்ற கல்வி அறிவு என்று சொல்றது, எழுது வாசி அறிப்பு அறிவென்னது இல்லாதவராக அந்த சமுதாயத்தில் அவர் வளர்ந்தார். சோதனையா இல்லையா? நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளை உங்களோட குழந்தை வந்து எழுத்தறிவு இல்லாமல் வாசிப்பறிப்பு இல்லாமல் வளர்றத நீங்கள் விரும்புறீங்களா? விரும்ப மாட்டீங்க. அப்போ அதை அவருக்கு என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை என்று நான் அந்த நிலையை பார்க்கும். அதையெல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் சாதாரண தொழிலை தான் செய்தார்கள். ஒரு ஆட்டு இடையனாக இருந்தார்கள், ஒரு ஆடு மெய்ப்பாளர். எந்த அளவுக்கு என்றால் நபித்தோள்களே ஆச்சரியப்பட்டால், ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தில் சஹாபாக்கள் இஸ்லாம் கிடைத்த பின்னால் ஒரு பழம் பிச்சு கண்டிக்கிறாங்க. ரசூல் அஹ் அலைக்கும் பில்லாஸ்வத், கருப்பு காயை பார்த்துப்பீங்கன்னு சொன்னாங்க. கருப்பு காயை பார்த்து பிச்சை எடுங்கன்னாங்க. அப்போ கேட்டாங்க, அல்லாஹ் வீட்டு எப்படி இந்த காட்டு ஏரியாவில் உள்ள மரத்தில் இது டேஸ்ட் உங்களுக்கு தெரியுமண்டு? அசல் நான் ஆட்டு ஆடு மேய்த்திருக்கிறேன், நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேன், அந்த டைமில் இந்த பகுதியாலலாம் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த மாதிரி பகுதியாலலாம் போயிருக்கிறேன்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நபிமார்கள் ஆடு மேய்ப்பார்களா? ஆம். எந்த ஒரு நபியாக இருந்தாலும் ஆடு மேய்ப்பாளராக அவர் இருக்காமல் இருந்தது இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த பணிவை உயர்ந்த ஒரு காலத்தில் ரசூலா சொல்லிக்காரு. நபித்தோழர்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கு அவர் ஆடு மேய்ப்பாளராக இருந்தது. ரசூலாங்க அதை அழகாக என்ன செய்கிறாங்க, பப்ளிக்காக சொல்லிக்கிறாங்க. அதை இதை பற்றி எந்த குறையும் ரசூலாங்க நினைக்கல, தண்டை மதிப்பு தண்டை மதிப்பு தான் என்று நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நம்ம இதெல்லாம் பெரிய ஒரு சிரமமாக எடுப்போம், ரசூலாங்க அதை சிரமமாக எடுக்கவே இல்லை. அதை தாண்டி ஆடுமைப்பாளராக இருந்து மற்றவர்களுடைய பொருள்களை எல்லாம் கொண்டு போய், அதாவது ஒரு கண்ட்ராக்ட் மாதிரி என்ன செஞ்சாங்க, தொழில் செஞ்சாங்க. ஒரு கேபிட்டல் அவர் போட்டு செய்யலை, அந்த மாதிரி தொழில் செய்பவராக இருந்து திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடித்த பின்னால் அந்த சமுதாயத்தில் அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தது. எதால? அவருக்கு அறிவால் கிடைக்காத, எழுத்தால் கிடைக்காத, வாசிப்பால் கிடைக்காத, சமூக கௌரவத்தால் கிடைக்காத ஒரு அந்தஸ்து அகலாக்கால் அவருக்கு கிடைச்சது. ரசூலாங்களுக்கு அகலாக்கால கிடைச்சது. ஜாகிலிய காலத்தில் அவர் இருந்தார், ஆனால் ஜாகிலிய மக்கள் அவரை விரும்பினார்கள். ஜாகிலிய மக்கள் பொய் பேசுகின்றவர்கள் உண்மை பேசுகின்ற நபி அவர்களை விரும்பினார்கள். சாராயம் குடிக்கின்றவர்கள் சாராயம் குடிக்காத நபி அவர்களை விரும்பினார்கள். அந்த அளவுக்கு ஒரு பண்பு பேர் எடுத்தார். இது ஒரு சோதனை. இது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாழ்க்கையில் முழு ஆதரவாக இருந்து கொண்டிருந்த அபூ தாலிப் மரணிக்கிறார். அவர் உயிரோடு இருக்கக்கூட மரணிக்கிறார். அவருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக முழு உதவி செஞ்ச கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் வாழ்க்கை வாழ்நாளிலே கண் முன்னால் என்ன செய்கிறாங்க, மரணிக்கிறார்கள். இவ்வளவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா காலத்திலே படுகின்றார். இது அல்லாமல் மார்க்கத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவருடைய சொந்த வாழ்க்கையில் என்ன செய்கிறார், சில மாற்றங்களை செய்கிறார் மார்க்கத்துக்காக. நபி அவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள், மூன்று ஆண் குழந்தைகள், காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். கண் முன்னால் நபி அவர்களுக்கு முன்னாலே மரணிக்கிறார்கள். ஏன்? இறந்த ரசூலாங்களோட மரணத்துக்கு பின்னால் இன்னொரு நபி இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் மூன்று பேரையும் மரணிக்க செய்கிறான். மூன்று குழந்தைகள் மரணிக்கிறாங்களே, பதினோரு மனைவி இருந்தவருக்கு எப்படி இருக்கும்? ஒரு மனைவி இருந்தால் நம்ம தாங்க மாட்டோம். ஒரு மனைவி இருந்து மூன்று குழந்தை மரணிப்பதை ஆண் குழந்தைகள் மரணிப்பை தாங்க மாட்டோம். பதினொரு மனைவி இருந்து ஒரு குழந்தை இல்லை, ஆண் குழந்தை சோதனையா இல்லையா இது? நான் கேட்கிறேன், பதினோரு மனைவிமார்கள் இருந்தும் ஒரு குழந்தை இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு ஆகிட்டால் நபியர்கள் ஒரு விமர்சனமாக அது மாறுது. அபுத்தர், சந்ததியற்றவர் என்ற ஒரு விமர்சனமாக மாறுகின்ற அளவுக்கு நபியோட வாழ்க்கையில் அது ஒரு சோதனையாக அமைந்தது. அடுத்தது நாலு பெண் குழந்தைகள். நாலு பெண் குழந்தைகளில் மூன்று பெண் குழந்தைகள் கண் முன்னால் மரணிக்கிறார்கள். மொத்த பேரை ரசூலுல்லாஹி என்ன செஞ்சார்கள், இழந்தார்கள். வளர்ப்பு மகன் ஒருவர் அறிவிச்சிருந்தார், ஸைத் இப்னு ஹாரிதாண்டு. அவரே அல்லாஹ்வுத்தால என்ன செஞ்சிட்டான், அவர் வளர்ப்பு மகனாக இருந்ததுக்கு உங்களோட மகன் அல்ல அவர், அவர் உங்களது மகன் அல்ல என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுத்தால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதித்தான். இவ்வளவும் தாண்டி அந்த மக்காவில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அஹ்லாக்கின் மூலம் எடுத்த பெயரை நபியர்கள் இழந்தார்கள் இஸ்லாத்திற்காக. எப்படி ஆச்சரியப்பட்டாங்க தெரியுமா? உங்களை உன் சமுதாயம் வெளியேற்றுகின்ற பொழுதும் சமுதாயம் வெளியேற்றுகின்ற பொழுதும் நான் உயிரோடு இருக்கக்கூடாதான்னு கேட்டாங்க. வரக்கத்தி விடு நௌஃபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அவ முஹ்ரிஜியஹும், என்ன இவங்க வெளியேற்றுவாங்களான்னு கேட்டாங்க. நான் கேட்குறேன், இதே வார்த்தை எங்களுக்கு சொல்லப்பட்டுருவீங்கள, நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்களோ ஊரை விட்டு வெளியேற்றுவாங்கடா, நம்ம என்னம்மா திருப்பி சொல்லுவோம், வெளியேற்றினா எனக்கு என்ன, நான் ப்ரோ உறுதியாயிருப்பேன் அப்படி தான் சொல்லுவோம். ஏன்? நம்ம வந்து வெளியேற்றப்படாத அளவுக்கு அகலாக்கில் குவாலிட்டி ஆகிக்க மாட்டோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கொள்கையை வச்சுக்கிறாங்க, வெளியேற்றுறது அவருக்கு பாரமாக இருந்தது. ஏன்? என்ன வெளியேற்றும் அளவுக்கு நான் என்னட்ட என்ன இருக்குது, எங்கள்கிட்ட நிறைய இருக்குது, எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. ஆனால் நபியர்களை வெளியேற்றுவதற்கு எந்த ரீசனும் இல்லை என்பதனால தான் கேட்டாங்க, இவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா? வெளியேற்றுவார்கள், வெளியேற்றினாங்களே.
வெளியேற்றினாங்களா இல்லையா? வெளியேற்றினார்கள். அப்ப மக்கா விட்டு ரசூலுல்லா வெளியேற்றப்படுகிறார்கள். சொந்த பிறந்த மண்ணை விட்டு வெளியேற்றுவதில் உலகத்திலேயே ஒரு ஒருத்தன் கவலைப்படுகின்ற மண்ணாக இருந்தால் மக்காவுடைய மண் தான். கௌபாவுடைய திரையை பிடித்துக்கொண்டு நபியர்கள் சொன்னார்கள், லவ்லா அன்ன கௌமக்கி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து, உன் சமுதாயம் என்னை இந்த இடத்தை விட்டு வெளியேற்றி இருக்காது விட்டால் கௌபாவே நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்றாங்க ரசூலுல்லா. நான் இந்த இடத்த விட்டே வெளியே போயிருக்க மாட்டேன். வெளியேற்றப்பட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்த சோதனைகள் இருக்கிறதே, சாதாரணமாக சோதனைகள் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து மதீனாவுக்கு போனதனால் அவருடைய மக்கா வாழ்க்கையில் இருந்த அத்தனை பொருளாதாரம் தூளாயிச்சு. மதீனாவில் எப்படி லைஃப் தெரியுமா? சாப்பிட வழி இல்லை, உண்ண வழி இல்லை, குடிக்க வழி இல்லை. நபியவர்கள் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருந்தார்கள். ஒரு 2-3-4 வருடங்கள் நபியவர்களுடைய போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. நபித்தோழர்கள்ட்டே கேட்க மாட்டாங்க, எது நடந்தாலும் சரி நபித்தோழர்கள்ட்ட போனால் ரசூலுல்லாங்க என்ன செய்வாங்க, இப்படி ஒரு கேடயம் இருக்கிறத வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு 2 கிலோ கோதுமை தாங்கன்னு என்ன செய்வாங்க, கேடயத்தை வச்சு கொள்வாங்களா? கேடயத்தை கொடுத்துட்டு கோதுமை என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. இந்த கௌரவத்துக்கு பயந்த நபியவர்கள் யூதர்கள் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, அடைமானம் வைத்தார்கள். யூதர்களிடத்தில் கொண்டு வந்து அடைமானம் வைத்தார்கள். நபித்தோழர்கள் மனசால இறங்கினாங்க, அவர் கஷ்டத்தை பார்த்து இறங்கினாங்க. ரசூலுல்லாஹ் அன்பளிப்புகளை வாங்குவார்கள், அனுதாபத்தை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். சரியான கஷ்டப்படுறீங்க நீங்க அப்படி என்று சொல்றது ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டான். அது ரசூ என்ன பார்த்து யாரும் அந்த லெவலில் எடுக்கிறத ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டா, விரும்ப மாட்டான். ஆனால் அன்பளிப்பை விரும்புவாங்க. அன்பளிப்பு கொடுத்தா காணலா எருத்துல் ஹதியா, மறுக்க மாட்டாங்க. ஆனால் எதை விரும்ப மாட்டார்கள், அனுதாபப்படுத்த. ஒரு முறை ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு இந்த மதீனாவுடைய ஆரம்ப காலத்தை சொல்றேன், சோதனைக்காக அல்லாவுக்காண்டி இழந்ததை சொல்கிறேன். வராங்க, வீட்டில் ஒரு அழகான ஒரு விரிப்பு, அழகான ஒரு விரிப்பு. அல்லாவின் கரசு அசலாம் கேட்குறாங்க, மகாதியா ஆயிஷ், ஆயிஷாவது என்ன என்ன விரிப்புன்னு கேட்குறாங்க. இல்லை, அன்சாரி பெண்மணி ஒருத்தர் வந்தால் உங்களோட இருப்பை பார்த்தாங்க, அதெல்லாம் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதை பார்த்து கொண்டு வந்து இதை தந்தார்கள் அப்படின்னா. அசலம் அன்பளிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றவர். ஓ, என்னையை பார்த்து அப்போ கடுமையான ஒரு அனுதாபப்பட்டிக்கிறாங்க, அதனால தந்திக்கிறாங்க. அழகாக இருக்கிறது அல்லாவின் தூதரே, திருப்பி கொடுத்து விடுங்கள். இந்த முகம்மதுடைய குடும்பம் இதன் மீது தேவையற்றது, இது தேவையில்லை என்று சொல்லிவிட்டு நபியருக்கு கையேந்தினார்கள். யா அல்லாஹ், ஆயிஷாட்ட ஒரு வசனம் சொல்றாங்க, ஆயிஷாவே உனக்கு தெரியுமா, ஃவல்லாஹி லௌ ஷா அல்லாஹு ல அஜ்ரா ஜிபால உஹதின் தஹபன் ஃபீ பைத்தி, அல்லாஹ்வின் மீதான அல்லாஹ் நாடி இருந்தால் எனது வீட்டுக்குள் உஹது மலையையே தங்கமாக கொண்டு வந்து சேர்த்திருப்பான். நீங்க அனுதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் நாடி இருந்தால் நீங்க என்ன அனுதாபப்படுவது, இறைவன் உஹது மலையை என் வீட்டுக்குள் தங்கமாக கொண்டு வந்து சேர்த்திருப்பான். அல்லாஹும் ஜஅல் தஆம ஆலி முஹம்மதின் ஹூதா, யா அல்லாஹ் முஹம்மதுடைய குடும்ப சாப்பாடாக ரொட்டி துண்டுகளை ஆக்கி வைப்பாயாக என்ற சொல்ல துவா கேட்டார். அந்த கட்டத்தில் நான் என்ன கேட்குறேன்டா, பொருளாதாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாங்கி நாங்கள் வாங்காமலாம் இருக்கலை, ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தார்கள். அதாவது அனுதாபம் விரக்தி என்ற செக்ஷன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரவில்லை. அனுதாபம் விரக்தி என்கின்ற மனோபாவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரவில்லை என்பது இந்த செய்தியை காட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸஅலனி ரப்பி அன் அய்ஜஅல லி புத்ஹா மக்கத தஹபா, அதாவது மக்காவுடைய பத்ஹா என்ற பகுதியை எனக்கு தங்கமாக ஆக்கி தரவான இறைவன் என்னிடத்தில் கேட்டான். நான் சொன்னேன், அஜூ லா யா ரப்பி, இறைவனை இல்லை, பல் அஜூ யௌமன், அதாவது அஷ்பா யௌமா, ஒரு நாள் பசியோடு இருக்கிறேன், ஒரு நாள் வயிறார சாப்பிடுகிறேன். இதா ஷபிஅத்து, நான் வந்து வயிறார சாப்பிட்டால் சக்கர்துலக், உனக்கு நன்றி செலுத்துவேன். இதா ஜுஅத்து, பசியோடு இருந்தால் தலர்ராத்து விலை, உன் ஞாபகத்தில் உன் பக்கம் பணிந்து வருவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு எதை காட்டுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்கள். ஒரு பொது பொறுப்போடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதாரத்தில் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், சோதிக்கப்பட்டார்கள். நபி அவர்கள் வேலைக்காரர்களை கொடுக்குறாங்க, எடுத்துகிட்டு போங்க உங்களோட வீட்டு கஷ்டம் இல்லாமல் போயிடும், எடுத்துகிட்டு போங்க உங்களோட வீட்டு கஷ்டம் இல்லாமல் போயிடும், வேலைக்காரர்களை அனுப்புகிறார்கள் கனிமத்தில் இருந்து பொருளாதாரத்தில் கொடுக்குறாங்க. செய்தி கேள்விப்படுகிறது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு. உடனே ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வராங்க, வந்து இப்படித்தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, கையெல்லாம் என்ன செய்து, அதாவது அடையாளமாக இருக்குது, அதனால் எனக்கு என்னது ஒரு ஒரு வேலைக்காரன் தந்தீங்கன்னா ஹெல்ப் ஆயிருக்கும். ரசூலுல்லாஹோட முகம் சிவக்கிறது. என் தோழர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க என் குடும்பத்துக்கு நான் தருவதா, முடியாதுனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா நான் போயிட்டாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகள் என்ற இரக்கம் இருந்திருக்காதுண்டு, ஒரே ஒரு மகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபாத்திமத்த பலஅத்தும் மின்னி, ஃபாத்திமா எனது ஒரு துண்டு என்னாங்க, பலஅ
விளங்கிட்டான். எனது ஒரு இறைச்சி துண்டு என்னங்கிற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர் யாரெல்லாம் நோவினைப்படுத்துகிறார்களோ அவர் என்னை நோவினைப்படுத்துவதற்கு சமம் என்றாங்க ரசூலுல்லாஹி. அவர் சொல்லக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கு மனசுல இருக்குது. போயிட்டாங்க இரவு நேரமாகியவுடன் அந்த ஞாபகத்தை வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி அந்த வீட்டுக்கு போறாங்க. ரசூல் சல்லாஹ் கண்ட உடனே ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அலிரா எழும்ப போறாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க அங்கே நிக்கீங்க மக்கா நிக்குமா மக்கானக்குமா அந்த இடத்துல என்ன செய்யுங்க இருங்க என்ன இருந்துட்டு போய் ரசூலுல்லாஹி போய் பக்கத்தில் அமர்ந்தார்கள். நீங்கள் கேட்டதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா? சுபஹானல்லா 33 தரம், அல்ஹம்துலில்லா 33 தரம், அல்லாஹ் அக்பர் 33 தரம். நீங்கள் இரவில் தூங்க பொழுதுகின்ற பொழுது சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட வேலைக்காரரை விட அது உங்களுக்கு சிறந்ததாக அமையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தன் குடும்பத்துக்கு ஒன்றை சாய்ஸ் பண்ணுறான். அன்புள்ள சகோதரர்களே, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நடந்த சிஃபின் யுத்தத்தின் பொழுது கூட நான் இதை விடவில்லை. அன்றைக்கு சொன்ன காலத்திலிருந்து இரவு முழுமையாக நான் அதை சொல்லுவேன், எந்த இரவிலும் சொல்லுவேன், சிஃபின் யுத்தத்தில் கூட நான் அதை விடவில்லை என்று சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு அதை கடைபிடித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நபித்தோழர்களுக்கு எப்படி சாய்ஸ் பண்ணாங்க தெரியுமா? ரசூல் சஹாபாக்கள் தொழுது கொண்டிருப்பார்கள், பசியின் காரணமாக விழுவார்கள். சலாம் கொடுத்தோட ஒருமுறை சத்தம் போட்டார்கள், அல்லாவின் தூதரே, நீங்கள் தார ஈத்தம்பழங்கள் எங்களோட வைத்த வந்து கொறித்து விட்டன. நீங்கள் தந்த ஆடைகள் எங்களோட உடலெல்லாம் என்ன செய்து, அதாவது இந்த கீரை வைக்கிறது, ஏதாவது இறைச்சி இருந்தால் தாங்க சாப்பாட்டுக்குன்றாங்க சஹாபாக்கள், கஷ்டப்பட்ட நபித்தோழர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாவின் மீது ஆடையாக தோழர்களே, லவ் அஜிது லக்கும் லஹ்மன் ல அஷ்பஅத்துக்கும் மின்ஹு, இறைச்சி மட்டும் என்னட்ட இருந்திருந்தால் முதலாவது உங்களுக்கு தான் நான் தருவேன். அது என்கிட்ட இருந்திருந்தால் உங்களிடத்தில் நான் முதலாவது தருவேன். வலாக்கின் அபிஷிரு, சந்தோஷமாக இருங்கள், ஒரு காலம் வரும், ரோம பாரசீக மக்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள், சொத்து உங்கள் மீது கொட்டும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே நபித்தோழர்கள் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அனஹ்னுல் யௌம ஹைர் அம் தாலிகல் யௌம், அல்லாஹ்வின் தூதரே, இன்றைய தினம் நாங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறோமா, அன்றைய தினம் சிறந்தவர்களாக இருப்போமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்துமுல் யௌம ஹைர், இன்றைய தினம் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள், அன்றைய தினம் போட்டி போட்டுக்கொண்டு சண்டை பிடித்து கொண்டிருப்பீர்கள் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நினைத்து பாருங்கள், நபி அவர்கள் ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு இதை தெரிவு செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒரு நபித்தோழர் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போகிறாங்க, நபித்தோழர் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் என்ன செய்கிறாரு, ஆடு இறைச்சி வச்சு ரொட்டி எடுத்து கொடுக்குறாங்களே, அந்த செய்தியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? அதை இறைச்சி வச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரொட்டி எடுத்தாங்க, ஒரு இறைச்சி துண்டை வச்சாங்க, ஒரு நபித்தோழர்கிட்ட கொடுத்து சொன்னாங்க, ஃபாத்திமாவுக்கு கொண்டு போய் கொடுங்கள், நீண்ட நாட்களாக சாப்பிடவில்லை என்று சொன்னார்கள். அவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஷ்டத்தை விளங்குறாங்க, தனக்கு கிடைத்த ஒரு பதினைந்து கொடுத்தா அல்லாஹ்வு தஆலா பிற்காலத்தில் பொருளாதாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு கொடுத்தான். ஆனால் அவருடைய குடும்ப நிலைமைக்கு அது போதாமல் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். நான் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வளவு சிரமப்பட்டார்கள். இந்த சிரமத்துக்கு மத்தியில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்தில் அந்த சாப்பாடெல்லாம் எல்லாம் பயன் முடிஞ்சவரை கொடுங்க, சாப்பாடு எல்லாம் பயன் முடிஞ்சவரை. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்தில், நீங்கள் நபி அவர்களோடு இருந்த காலத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்தில் உங்களோட மனதிலே அதாவது காயமாக அல்லது மிகவும் ஒரு கவர்ச்சியாக பதிந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்கப்படுது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தார்கள். நான் சொல்ல வருகிறேன், ரசூலுல்லாஹோட கஷ்டங்கள் சோதனைகளுக்கு மத்தியில் நபி அவங்களோட சிச்சுவேஷனை பாருங்க. வந்தார்கள், வந்த நேரத்தில் என்னை பார்த்து சொன்னார்கள், தரீனியா ஆயிஷ் அத்த அப்பதுல்லையாலி, ஆயிஷாவே என்னை இன்றைய தினம் விட்டு விடுங்கள். அதாவது நம்மளுக்கு இடைக்கல குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், நான் இன்று இரவு இறைவனை வணங்கப் போகிறேன், இறைவனை தொழப்போகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாங்க வளமையாகவே தொழுவாங்க. அன்று இரவு முழுதும் தொழப் போகிற மாதிரி ரசூலாங்க என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. இப்போ ஆயிஷா அவங்களோட பதிலை பாருங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஹிப்பு குர்பக் வ இன்னி உஹிப்பு அன் தஅபுதல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எப்பொழுதும் நான் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பதையே ஆசைப்படுகிறேன், அதே நேரம் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதை நான் ஆசை வைக்கிறேன், ரெண்டுக்கும் நான் ஆசை வைக்கிறேன் என ஆயிஷா ரதியல்லாஹு சொன்னான். சொன்ன பின்னாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாம யுஸல்லி, எழும்பி தொழ ஆரம்பித்தார்கள், எழும்பி தொழ ஆரம்பித்தார்கள். பாருங்க, சோதனைக்கு முத்து ரசூலுல்லாஹ் வணக்கத்தை தொழுதார்கள். ஹத்தா பல்ல லஹ்யதஹு, தங்களை தாடியை நனைமலைக்கு, வ ஹிஜ்ராஹு, மடி நலைமளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அழுதார்கள், கண்ணீர் விட்டு அழுது தொழுது கொண்டே இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு என்றால் சுபகு நேரமாகும் வரைக்கும் தொழுதார்கள். அந்த நேரத்தில் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு கதவை தட்டி அனுமதி கேட்டு எட்டி பார்க்கிறார்கள். நபி அவர்கள் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ பிலால் ரதியல்லாஹு அன்ஹு மனசில் கொஞ்சம் உருக்கமாயிற்று, உருக்கமாய் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர், அதபுக்கு ஏன் அழுகிறீங்க? வக்கது கஃபரல்லாஹு மா தக்கத்தம மின் தம்பிக்க மா தஅக்கர், உங்கள் ஆரம்ப கடைசி பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டானே, திருப்பி ஏன் அழுகிறீர்கள்? எல்லாம் முடிஞ்சதே, ஏன் அழுகிறீர்கள்?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவ்வளவு சோதனைக்கு மத்தியில ரசூலாங்க என்ன சொல்றாங்கடா, யா பிலால், பிலாலே, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் இறைவனுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா என்று கேட்டார்கள். நான் கேட்கிறேன், இவ்வளவு சோதனை எங்கட வாழ்க்கையில வந்திருந்தா நன்றி செலுத்துறதுக்கு யோசிப்போமா? நன்றியை பத்தி யோசிப்போமான்னு கேட்கிறேன். ரசூலாங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு இவ்வளோ நியமத்தை தந்திருக்கிறான், அதுக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்கன்னா எங்களை ப்ராக்டிக்கலாக ஒப்பிட்டு பாருங்க பாபம். அந்த சோதனையாக எங்களுக்கு வந்திருக்கு. நம்ம அனாதையா? எழுத வாசிக்க நம்மளுக்கு தெரியாதா? பொருளாதாரத்தில் அந்த கஷ்டமாக நம்ம படுகிறோம். நம்ம குடும்பமெல்லாம் மூணு நாலு நாள் பசியில் வயலில் துடிச்சிக்கண்டா இருக்குது. ஒரு சாதாரண ஒரு குடிசை கூட நம்மளுக்கு இல்லையா? கூலிக்காவது ரெண்ட்டுக்காவது இல்லையா? நம்மளோட வருமானத்தில் அல்ல அப்படி ஒரு குறையாக வைத்திருக்கிறான். குழந்தைகளை நம்மளுக்கு என்ன பெரிய ஒரு இழப்பையா அல்லாஹ்வுத்தாலா வைத்திருக்கிறான். அதெல்லாம் இல்லாமல் ரசூல் சல்லா சொந்த ஊரை விட்டு நம்ம வெளியேற்றப்பட்டு ஊரில் அவமானப்பட்டவங்களாகவா நம்ம இருந்தோம்? இதெல்லாம் தாண்டி நபியர்கள் என்ன யோசிக்கிறார்கள்? அதே இல்லை, நான் ஒரு நபியாக அல்லாஹ் என்னை அனுப்பினான், எனக்கு வகையை அறிவித்தான், என்னை அல்லாஹ் உயர்த்தினான், என்னை ஒரு தலைவராக இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் ஆக்கியிருக்கிறான், எனக்கு சிறந்த தோழர்களை தந்திருக்கிறான். அதான் ரசூலாங்கட சிந்தனை. மைனஸை பார்க்கல, மைனஸ் இறைவன் தந்த சோதனை. அதையெல்லாம் தாண்டி ரசூலாங்க சொல்கிறாங்க, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதை நினச்சி பார்த்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி அவர்களோடு இருந்த நாட்கள் இந்த நாள் எனக்கு மறக்க முடியாது. ரசூலா அந்த சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறது, என்னால் மறக்க முடியாத நாள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு ஆயிஷா இருந்தாங்க ரசூலான அந்த சோதனைகளை விளங்கி வச்சுருந்தாங்கன்னா, நபியுடைய மரணத்துக்கு பின்னால் ஒரு முறை ஒரு சாப்பாடு, ஒரு கறி வருது, ஒரு கறி போகுது, ஒரு சாப்பாடு வருது, ஒரு சாப்பாடு போகுது, அந்த பானங்கள் எல்லாம் நிறைய. ஆயிஷா இருந்தாங்க சாப்பாடை பார்த்த உடனே திரும்பி அழுதுட்டாங்க, கண்ணீர் வடித்து அழுகிறாங்க. சாபாங்க நல்ல நேரத்தில் அழுகிறாங்களே, எனக்கு ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே, இல்லை, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பொழுது நபி அவர்கள் இப்படி ஒரு சாப்பாட்டை கண்டதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. வெறுமனே சாதாரண கோதுமைகளை சாப்பிட்டார்கள், நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்கிறதே அவர் சாப்பிடாமல் போய்விட்டார் என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள் ரதியல்லாஹு அன்ஹா. அன்புள்ள சகோதரர்களே, நான் இதை உங்களுக்கே ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், அந்த சோதனையை விட ஒரு பெரிய சோதனையாக அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் ரசூலாங்க வணங்கினாங்களா இல்லையா? ஒரு இபாதத்தாளியாக அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லடியாராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நம்ம போகாது விட்டாலும் அந்த சோதனையை ஞாபகப்படுத்தி அவங்களோட கஷ்டங்களை ஞாபகப்படுத்தி அதைவிட குறைவாகத்தான் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான், அதைவிட குறைவான கஷ்டத்தை தான் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான் நம்ம வணங்கணுமா இல்லையா? ஆனால் நம்மட சோதனைகளை நினைத்து என்னை விட கஷ்டப்பட்டவங்க யாராவது இந்த உலகத்தில் இருப்பாங்களா என்று நினச்சிக்கிட்டு வணங்காமல் நெருங்காமல் இருக்கிறோம். அன்புள்ள சகோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உண்டை விளங்கினார்கள், எனக்கு வணக்கம் எனக்கு தரக்கூடியவன், தர்மம் செய்யக்கூடியவன், எனக்கு எல்லா விதமான உதவியும் செய்யக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் தான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்திருந்ததனால் தான் இந்த உழைப்பை செய்தார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக நாங்கள் இயன்ற அளவுக்கு அடிக்கடி எங்கள் வாழ்நாளில் என்ன ஒரு மனநிலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், சோதனைகள் நமது வாழ்க்கையை விட்டு அகல முடியாது. நபி அவர்கள் இறுதி தருவாயை அடைகின்ற வரைக்கும் சோதனை தான். எந்த கடைசி ஒரு சோதனை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே, என்ன சோதனை தெரியுமா? மரணிக்கிறார்கள், மரணிக்கின்ற பொழுது அறிவிப்பொண்டு செய்தார்கள், இன்னாம் அஷருல் அன்பியா, நாங்கள் நபிமார்கள், லா நூரத், என்ற சொத்து என்ற பிள்ளைக்கு போகக்கூடாதுண்ணா, என்ற சொத்து எனது பிள்ளைக்கு போகக்கூடாது. யாரு? ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. மௌத்தான பின்னால் அபூபக்கர்லாங்கிட்ட வராங்க, என்ற சொத்து தரணுமாண்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இப்படித்தான் என்று சொன்னார்கள் என்று சொல்கிறாங்க. என்ன அந்த செய்தியை சொன்னேன், ஃபாத்திமாவுக்கு புதுசாக தானே கோபம் வருது, பேசாமல் இருந்தார்கள், 6 மாதம் பேசாமல் இருந்தார்கள். மரண தருவாயில் ஃபாத்திமாரெல்லாம் இருக்கிறாங்க, அபூபக்கர்லாம் வாசலுக்கு வராங்க, ஹலீஃபா ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டு வாசலுக்கு வராங்க, வந்து கேட்குறாங்க, ஃபாத்திமாரெல்லாம் அவங்கள நான் என்ன செய்வேன், விசிட் பண்ண வேண்டும், அனுமதி தாருங்கள். ஹலீஃபா கேட்குறாரு, ஃபாத்திமாரெல்லாம் அவர் வர சொல்லுங்கன்றாங்க. வராங்க, வந்தோடனே அபூபக்கர் சொன்னார், எனது குடும்பத்தை விட உங்கள் குடும்பத்தை நான் நேசிக்கிறேன், என் சொத்துக்களை எல்லாம் நான் உங்களுக்காகத்தான் என்ன செஞ்சுக்கிறேன், இழந்திக்கிறேன். நபி அவர்களுக்கு செலவழிப்பதை போல ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை, அவருடைய குழந்தைகளுடைய மகிழ்ச்சியை போல ஒரு மகிழ்ச்சி எனக்கு இல்லை. நபி அவர்கள் இப்படி ஒன்று சொல்லி இருக்காது விட்டால் இந்த உலகத்தை விட உங்களைத்தான் நான் என்ன செய்திருப்பேன், தேர்ந்தெடுத்திருப்பேன் ஒரு வசனம் சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு ஃபாத்திமாலாம் சோதிக்கப்பட்டாங்க சொத்து விஷயத்தில், 6 மாத காலம் தான் வாழ்ந்தாங்க. இவ்வளவு சோதனையாக எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைத்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். நான் இதை விட நிறைய உங்களுக்கு சொல்லலாம், ஆனால் மனதளவில் நீங்கள் எடுத்து பாருங்கள், இப்படி ஒரு சோதனை நம்மளுக்கு வரலை, சோதனை வந்திருக்கிறது, இந்த லெவலுக்கு நம்ம போகல. அந்த லெவலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ வணங்கினார்கள் என்றால் நாம் ஓரளவாவது இறைவனை வணங்க வேண்டும், சோதனைகளை விட்டு நீங்கி வாழலாம் என்று நினைக்க வேண்டாம். இறைவன் எங்களோடு மிகவும் இரக்கம் உள்ளவோடு நினைங்க, எங்களோட இஹ்லாஸை பார்ப்பான் நினைங்க. இந்த உணர்வுகளோடு நாம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள்
இந்த உலகத்தில் எல்லோரை விட எங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கும். நாம் உணர்ந்தமோ உணர்ந்தோ இல்லையோ அல்லாஹு தாலாவுடைய அருள் மிக நெருக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல சாலிகான உள்ளங்கள் கொண்ட மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும்.